ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முகத்தில் நிறைய பேருக்கு பள்ளம் பள்ளமாக குழி குழியாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி முகத்தை பார்த்த உடனே நமக்கு பளிச்சுன்னு அந்த குண்டும் குழியுமாக இருக்கிறதான் தெரியும். ஆண்களுக்குன்னு மட்டும் கிடையாது, இது பெண்களுக்கும் நிறைய பேருக்கு வரும். சின்ன வயசுலேயே ஒரு 20 வயசுலேயெல்லாம் இந்த மாதிரி குண்டும் குழியுமாக இருந்தது அப்படின்னா முகத்தை பார்த்தவுடனே நமக்கு நிறைய ஏஜ் ஆன மாதிரி, ஏஜ்டு பர்சன் மாதிரியே தெரிவாங்க. முகப்பருக்கள் நிறைய வந்து நம்ம நகத்தால் அதை கிள்ளி விடுறதால இந்த குண்டும் குழியுமாக இருக்கிறது வரலாம். அல்லது சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஓப்பன் போர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஆகி இந்த மாதிரி வரலாம். இதை நம்ம வீட்லேயே எளிமையாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது உளுந்து. நான் இன்னைக்கு இட்லி தோசைக்கு அரைக்கிறதுக்காக உளுந்து ஊற போட்டிருந்தேன். அதில் 2 டீஸ்பூனுக்கு எக்ஸ்ட்ரா உளுந்து ஊற போட்டிருந்தேன். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறமா நாம் மிக்ஸி ஜாரில் இந்த உளுந்தை எடுத்து போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துடலாம். நம்ம கொஞ்சமாக உளுந்து போட்டால் நல்ல மையை அரைஞ்சு கிடைக்காது. அதனால் இட்லி தோசைக்கு நம்ம அரைக்கும் போதே இதை எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த உளுந்தில் 2 டீஸ்பூனுக்கு நாம் இந்த பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஊற்ற போகிறது பால். காய்ச்சாத பாலாக இருக்கணும், காய்ச்சின பால் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. காய்ச்சாத பச்சையான பால் 2 டீஸ்பூனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூனுக்கு போட்டாவே போதும். இப்போது ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும், கல் மாதிரி இருக்கிற தக்காளி யூஸ் பண்ணவே கூடாது. இந்த தக்காளியை ஒரு நாள் நம்ம வெளியே வச்சோன்னா நல்லா பழுத்துடும். அந்த தக்காளியில் இருக்கிற சாறு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற சாறு மட்டுமே இதில் வந்துடும். நமக்கு நம்முடைய முகத்தை நல்ல பழ பழன்னு வச்சுக்கிறதுக்கு தக்காளி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நாம் இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். முகத்தை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் உளுந்து சேர்த்துருக்கிறதால நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகாது, ஒரு மாதிரி தயிர் கட்டிகள் இருந்த மாதிரி தான் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அதுலேருந்து கொஞ்சமாக உளுந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய முகத்தில் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம குளிச்சுக்கலாம். நமக்கு சோப்பு போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதுங்க. நம்முடைய முகத்தில் பள்ளம் பள்ளமாக குழி குழியாக இருக்குது இல்லைங்களா, அதை போக வைக்கிறதுக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக முதல்ல நாம் இதை ப்ரிப்பேர் பண்ணதை இந்த ஐஸ் கியூப் ட்ரேயில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற்றி வச்சுட்டு காலையில் பார்க்கும்போது நல்ல ஐஸ் கட்டியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 2 டீஸ்பூனுக்கு அரிசி, பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. நம்ம குடிக்கிறதுக்காக எந்த தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அந்த தண்ணியில் தான் நாம் இதை ஊற வைக்கணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில் பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்கும். நமக்கு இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி தண்ணி மட்டுமே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை மட்டுமே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம், அல்லது நார்மல் பாட்டிலில் கூட நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய பள்ளம் பள்ளமாக குழி குழியாக நிறைய ஓப்பன் போர்ஸ் இருந்ததுன்னா இதை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்லையே நாம் உளுந்து வச்சு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பேஸ்ட் மாதிரி. அதை இந்த மாதிரி டைரெக்டாக எடுத்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும். தேய்க்கும் போது பாருங்கள், நல்லா வட்ட வட்டமாக நம்முடைய கையை வச்சு தேய்ச்சி கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு கீழே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி கொடுக்கும்போது நமக்கு கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையங்கள் இருந்ததுன்னா அது எல்லாம் போயிடும். நமக்கு ஏஜ் ஆக ஆக முகம் தொங்கி போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வராமல் இருக்கிறது கையை பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும். கையை இந்த மாதிரி விரல்களை மடித்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு முகம் தொங்கி போகாமல் இருக்குங்க. நாம் இதை வாரத்தில் 2 நாள் கூட செஞ்சால் போதும். இப்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்குது, நிறைய குண்டும் குழியுமாக இருக்குது. இதில் நிறைய முகப்பொருட்கள் வந்த தடயங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவே அந்த ஓப்பன் போர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பெருசான மாதிரியும் இருக்குது. 25 வயசு 30 வயசில் கூட இது வந்தால் கூட நமக்கு பார்க்கும்போது ஏதோ 40 வயசு 50 வயசு ஆன மாதிரியும் இருக்கும் முகம் பார்க்குறதுக்கு. முகத்தில் நிறைய குழிகள் இருக்கிறதால நம்ம சும்மா வெளியே போனால் கூட அங்கே இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாமே இந்த முகத்தில் வந்து அப்படியே அடைஞ்சு போயிடும். நம்ம முகம் கழுவுனா கூட அது அவ்வளோ சீக்கிரம் போகாது.
வெளியே இருக்கிற டஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளே சேர்ந்து இன்னும் அதிகமான முகப்பருக்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கருப்பு கருப்பாக நமக்கு ஆயிடும். இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஐஸ் கியூப் ஒன்று வச்சோம் இல்லைங்களா, அது நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கும் போது இந்த மாதிரி நமக்கு கெட்டியாக கிடைக்கும். நான் ரெண்டு மூணு ஐஸ் கியூப் இதில் இருந்ததை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒரே ஒரு ஐஸ் கியூப் எடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும். நாம் இதில் உளுந்து சேர்த்துருக்கிறதால முகம் நல்ல பிரைட்டாக கிடைக்கும். நமக்கு ஸ்கின் க்ளோயிங்க்கு உளுந்தை விட ஒரு பெஸ்ட் மெடிசின் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம திடீர்னு எங்கேயாவது வெயிலில் போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து பார்க்கும்போது முகம் நல்லா கருத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நாம் இதை யூஸ் பண்ணலாங்க. இதை ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், மறுநாளே முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கை வச்சு நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா ரவுண்டாக தேய்ச்சி கொடுக்கணும். நம்ம இது கொஞ்சம் நேரம் நம்ம தேய்க்கும் போதே அந்த ஓப்பன் போர்ஸுக்குள்ளேயே இருக்கிற அழுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஓப்பன் போர்ஸுக்குள்ளே கொஞ்சம் குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் நமக்கு. அது எல்லாமே இந்த மாதிரி செய்யும் போது தான் வெளியே வரும், உடனடியாக நமக்கு வெளியே வராது. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த குழிகளில் தேங்கி இருக்கிற அழுக்கு மொத்தமாகவே வந்துடும், நம்முடைய முகத்தில் இருக்கிற கருமையும் போயிடுங்க. முக்கியமாக நாம் இதில் கவனிக்க வேண்டியது இந்த ஐஸ் கியூபாக மட்டும்தான் நாம் இதை யூஸ் பண்ணணுங்க. முகத்தில் இருக்கிற ஓப்பன் போர்ஸை சரி பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாம் இதை ஐஸ் கியூபாக யூஸ் பண்ணுறோங்க. அதனால் ஐஸ் கியூபாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு உடனடியாக ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். நம்முடைய முகத்தில் இருக்கிற கருமையும் போயிடும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்த முகத்துக்கும் இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம மசாஜிங் பண்ணி கொடுத்தோம் இல்லைங்களா, அதை தண்ணி வச்சு கழுவிடலாம். அதுக்கப்புறமா நாம் இதை டோனர் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம அரிசியை நல்லா ஊற போட்டுட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம டோனர் அப்படின்னு சொல்லுவோம். முதல் ஸ்டெப் நாம் பண்ணது கிளென்சிங், ரெண்டாவதாக நம்ம பண்ணுறது டோனர். அதாவது முகத்தை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் டோனர் யூஸ் பண்ணணும். நம்ம டோனர் யூஸ் பண்ணும்போது முகத்தில் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. முதல்ல நான் முகத்தை நல்லா மசாஜிங் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன் இல்லைங்களா, அதுக்கப்புறமா முகத்தை நல்லா தண்ணி வச்சு கழுவுனதுக்கப்புறமா இந்த டோனர் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா முகம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நமக்கு முகம் நல்லா க்ளோயிங்காக ஆகிடும். கடையில் போய் நம்ம எதோ வாங்கி யூஸ் பண்ணுவோம், ஆனால் நிறைய பேருக்கு அது ஒத்துக்காமல் நிறைய முகப்பருக்கள் எல்லாம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வாரத்தில் 2-3 நாள் பண்ணாவே போதுங்க, சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம டெய்லி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு ஐஸ் கியூபை எடுத்து முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டு கழுவுனதுக்கப்புறமா இந்த டோனர் கொடுத்துக்கலாம். இதை நம்ம சிடிஎம் அப்படின்னு சொல்லுவோம், கிளென்சிங் டோனர் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது அலோவேரா ஜெல் கூட போட்டுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.